அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் பெண்களை மகாலட்சுமியோடு ஒப்பிடுவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பெருமையா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் பெண்கள் பெண்கள் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்களோ அவங்களும் மற்றவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறாங்களோ அப்போ தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி அம்சமும் மகாலட்சுமின் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கு அப்படின்னு பொருள் அந்த வகையில் பெண்கள் தூங்குவதற்கு முன் செய்யக்கூடாத ஐந்து விதமான விஷயங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வீட்டில் சந்தோஷமும் நேர்மறையான ஆற்றலும் நிறைந்திருக்க கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்போ பூஜை அறை வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானதாக இருக்கோ அதை விட முக்கியமானது தான் சமையல் அறை சமையலறை எந்த அளவுக்கு மிகவும் தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் மேலும் மகாலட்சுமிக்கும் அன்னபூர்ணிக்கும் சமையல் அறையில் தான் உண்மையான பூஜை அறை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தூங்குவதற்கு முன்பு எக்கானத்தை கொண்டும் சமையலறையில் சாப்பிட்ட அழுக்கு பாத்திரங்களையும் அப்படியே வாஷ் பண்ணாமல் நாம் படுக்கக்கூடாது மேலும் சமைச்ச பிறகு அதில் ஏதாவது கரைகளோ அழுக்குகளோ அடுப்புகளோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் தூய்மை செய்யாமல் நம்ம உறங்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இரவில் படுப்பதற்கு முன்பு சமையலறையை தூய்மையாக வைத்து தான் உறங்க வேண்டும் எந்த ஒரு வீட்டில் சமையலறை தூய்மையாக இருக்கிறதோ இரவில் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாச்சமும் அன்னபூர்ணியினுடைய ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் செல்வம் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது செல்வம் என்மேலும் அதிகரிக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் உணவு சம்பந்தமாக எந்த ஒரு குறையும் ஏற்படாது ஆரோக்கியம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் நைட்டு படுப்பதற்கு முன்பு பாத்திரங்களை வாஷ் பண்ணாமலேயோ சமையல் தூய்மை பண்ணாமலேயோ படுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நோய் உருவாவதற்கு காரணமாகவும் உங்கள் வீட்டு வீட்டில் அதிகமான பொருள் செலவு அதாவது மருந்துகளுக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்குமே இது முக்கியமான காரணமாக இருக்குது அதனால பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சரி அந்த சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சமையல் ரூமை சுத்தம் செய்யாமல் தூங்கவே கூடாது ஆறு மணிக்கு மேல் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாலையோ தயிரையோ அல்லது குழந்தை இருக்கும் வீட்டில் குழந்தை வளர்ப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய வசம்பு என்ற ஒரு பொருளை தானமாக வழங்கக்கூடாது அவ்வாறு தானமாக வழங்குவதன் மூலம் வீட்டிலுடைய செல்வம் செல்வாக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஆறு மணிக்கு மேல் பால் தயிர் வசம்பை தானமாக தருவதை தவிர்க்க வேண்டும் மூணாவது விஷயமாக பெண்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அறிவில் பூர்வமாக தலைக்கு குளித்தால் நன்றாக ஈரம் போகிற அளவுக்கு அந்த தலையை தொடைக்க வேண்டும் ஆனால் இரவு நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்காது அதனால் நீர் கோற்று தலைவலி வரும் பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால் தலைக்கு குளிக்கக்கூடாது தலைக்கு குளிக்காமல் இருந்தாலும் தலைமுடைய விரித்து தூங்கக்கூடாது இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த வீட்டிற்கு மூதேவி வருவாள் மேலும் அந்த வீட்டிற்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகவும் தவறான ஒரு செயலாக கருதப்படுது பெரும்பாலும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ஆறு மணிக்கு மேலே நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இரவு நேரங்களில் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி ஞாயிறு சனி இது போல எந்த நாட்களாக இருந்தாலும் சரி நகத்தை வெட்டாமல் இருக்க வேண்டும் அது பல்லில் கூட கடித்து எடுக்கக்கூடாது நான்காவது விஷயமாக தூங்கும்போது முடிந்த அளவுக்கு வீட்டை தூய்மை செய்துவிட்டு பெருக்கு விட்டு படுக்க வேண்டும் தூய்மை செய்யாமல் நம்ம படுத்தோம் அப்படின்னா நாம் சாப்பிட்டு போட்ட சின்ன சின்ன தின்பண்டங்களால் ஈர்க்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களான எறும்பு இவற்றின் மூலமாக கூட நமக்கு நோய்கள் அதிகமாக பரவ வாய்ப்பு உண்டு அதனால் படுப்பதற்கு முன்பு வீட்டை முழுமையாக தூய்மை செய்துவிட்டு படுக்க வேண்டும் அவ்வாறு செய்வதே உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் வருவதற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுது தூங்கும்போது அருகில் மாத்திரைகளையோ மொபைலையோ வைத்து படுக்கக்கூடாது இவை இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கொடுக்கும் இது நம்ம தூக்கத்தை கெடுக்கும் மேலும் தூங்கும் போது அருகில் தண்ணீரை திறந்தபடி வைத்து படுக்கக்கூடாது நம்மளுடைய தூங்கும் அறையில் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் வந்து அந்த தண்ணியில் விழும் அந்த தண்ணியை நம்ம தூக்கத்தில் எழுந்து அப்படியே குடித்தோம் அப்படின்னா தொண்டையில் பிரச்சனை ஏற்படும் இருமல் அதிகமாக ஏற்பட்டு தூக்கமின்மையும் ஏற்படும் நோயும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் தண்ணியை திறந்தபடி வைத்து அருகில் தூங்கக்கூடாது தண்ணியை மூடியபடி வைத்து நாம் தூங்க வேண்டும் தூங்குவதற்கு முன்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு உடலை சுத்தம் செய்துவிட்டு பிறகு தூங்குவது மிகவும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் குளிச்சிட்டு நம்ம வேலைக்கு போவோம் இல்லை வெளியே எங்கேயாவது போவோம் மறுபடியும் நம்ம நைட்டு வரும்போது அப்படியே நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா வெளியே சுற்றி திரியும்போது ஏற்படக்கூடிய மாசு துகள்கள் அழுக்குகள் அனைத்துமே நம்ம துணியிலையும் நம்ம மேலேயும் அப்படியே இருக்கும் நாம் இந்த தூசுகளையும் அழுகுகளையும் அகற்றாமல் சுத்தம் செய்யாமல் நம்ம அப்படியே படுத்தோம் அப்படின்னா இன்னும் அளவுக்கு அதிகமான நோய்களையும் உடல் வலிகளையும் தூக்கமின்மையும் உண்டாக்கும் அதனால் முகம் கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் பொறுத்து நம்ம படுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நிம்ம நிம்மதியான ஒரு உறக்கத்தை அது கொடுக்கும் பெண்களாக இருந்தால் மிகவும் நல்லது அடுத்த விஷயமாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் துடைப்பத்தில் கூட மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுது துடைப்பத்தை வீடு முழுவதும் சுத்தம் செய்து விட்டு சரியான ஒரு முறையில் சரியான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தூங்க வேண்டும் துடைப்பத்திற்கான சரியான ஒரு திசையாக தெற்கு திசையை சொல்கிறாங்க அந்த தெற்கு திசையில் துடைப்பத்தை வைத்த பிறகு நாம் தூங்குவது மிகவும் உத்தமமாக கருதப்படுது இவ்வாறு ஒரு பெண் ஒரு வீட்டில் தூங்குவதற்கு முன்பு செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது இவ்வாறு செஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ வளத்தில் எந்தவித குறையும் ஏற்படாது கடவுளுடைய ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் ஆரோக்கியமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு